நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் மற்றும் லால் சலாம் திரைப்படங்கள் வெற்றி பெற வேண்டி சேலத்தைச் சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் திருவண்ணாமலையில் ரஜினிகாந்தின் பேனரை கையில் ஏந்தியவாறு குரு பௌர்ணமியில் கிரிவலம் வந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், எத்தனை பேர் இந்த செயலில் ஈடுபட்டாங்க, விவரம்? வணக்கம் கனிமொழி. நடிகர் ரஜினிகாந்த் மகள் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கும் லால் சலாம் படத்தின் படக்காட்சிகள் கடந்த ஒரு வார காலமாக திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் படப்பிடிப்பானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை காலை ரஜினிகாந்த் தனி ஒரு மனிதராக அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வெளியே வரும்போது பக்தர்களால் சூழ்ந்து கொண்டு அந்த செல்ஃபி எடுக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் வெளியானது. அதனை தொடர்ந்து நேற்று மாலை குரு பௌர்ணமியானது தொடங்கியது. திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஒட்டியுள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை சுற்றி குரு பௌர்ணமியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். இந்த நிலையில் ரஜினிகாந்த் சேலம் பகுதியைச் சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர உள்ள ஜெயிலர் மற்றும் லால் சலாம் படம் வெற்றி பெற வேண்டும் என்று அவருடைய பேனரை கையில் ஏந்தியவாறு 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்து ரஜினிகாந்த் என்னுடைய அந்த படம் வெற்றி பெற வேண்டுதலை தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினர். அதே போல் பார்த்தோம் என்றால் அவர்கள் தெரிவிக்கையில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும், தமிழக முதல்வராக ஆக வேண்டும் எங்களுடைய எண்ணமாக இருந்தது, ஆனால் அவர் படத்தில் நடித்தாலே தங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக உள்ளது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கனிமொழி,